எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸ் மோட்டார் கார்ஸோட ஒரு யூனிக் ஒரு மாஸ்டர் பீஸ் காரை பற்றி தான் பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் ரோல்ஸ் ராய்ஸ் கார்னாலே ஒரு லக்ஸரி ஒரு எக்ஸ்பென்சிவ் எப்பவுமே இருக்கும். பட் ஆனால் இந்த காருக்கு வந்து ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரேட்டு வந்து உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பேச பொருளாக போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த காருக்காக ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் ஃபிக்ஸ் பண்ண அந்த ரேட் 28 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அப்ராக்சிமேட்லி இந்தியன் மதிப்பில் வந்து 202 கோடி ரூபாய். இது வரைக்கும் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் அவங்க செல் பண்ண கார்களிலேயே இந்த காருக்கு தான் அதிகமான ஒரு விலையை வச்சிருக்காங்க. இந்த காருடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 19 அடி. இந்த காரோட டிசைனிங்காக கடந்த 4 வருடங்களை வந்து ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் செலவிட்டிருக்கிறதா அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கு முந்தின மாடலான ரோல்ஸ் ராய்ஸ் கலின், ரோல்ஸ் ராய்ஸ் பேந்தம், ரோல்ஸ் ராய்ஸ் பிளாக் பேட்ச், அதோட இன்ஜின் மாடல் தான் வந்து இதுக்கு வச்சிருக்காங்க. V12 6.75 லிட்டர் பை டர்போ இன்ஜின் தான் வச்சிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 563 ஹார்ஸ் பவர்ஸ் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காரான இந்த போட் டெயில், ரோல்ஸ் ராய்ஸ் போட் டெயில், வேர்ல்டு வைடு மொத்தமே 3-4 கார் தான் வந்து செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காருக்கு உண்டான இன்னொரு யூனிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஸ் பேஸ்டு வாட்ச் கம்பெனியான பொவெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு டைலை வந்து உள்ளே கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இந்த காருக்கு உண்டான இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நேர்த்தியாக வந்து அஸ் கஸ்டமர் ரெக்வஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறதா வந்து ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக்.